கிச்சன் மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க ஜுவீஸ் கிச்சன் சமையல் குறிப்புகளை தெரிந்து கொள்ள ஜுவீஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜுவீஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜுவீஸ் கிச்சனில் பலவிதமான ரெசிபி பார்த்துருக்கோம். இன்னைக்கு காரப்பொரி செய்வது எப்படின்னு பார்ப்போம். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பாட்டி எல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன பிள்ளையில இது செஞ்சு தந்திருப்பாங்க. நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்போம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். காரப்பொரிக்கு தேவையான பொருட்கள். பொரி வந்து ஒரு 5 கப்பு பொரி எடுத்து வச்சிருக்கேன். 200 ml டம்ளர் வச்சு 5 டம்ளர் பொரி எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து நிலக்கடலை, பொட்டுக்கடலை வந்து 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை, கடுகு 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காயப்பொடி 1/2 ஸ்பூன், 2 வெள்ளைப்பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1/3 வரமிளகா, கொஞ்சோண்டு கருகாப்பில. இது வந்து என்னென்னா கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் சுகர் சீனியை வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன். அது வந்து 1/2 ஸ்பூன் நம்ம சீனியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க முடியாதனால ஃபாயில் பேப்பரில் இஞ்சி தட்டுது அந்த இதை வச்சு கல்லை வச்சு பொடியாக்கி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து சூடாகட்டும். சூடானோன்னா கடுகு போடுவோம். எண்ணெய் சூடாயிருச்சுது. நம்ம இப்போ கடுகு போடுவோம். கடுகு பொரியட்டும். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம கடுகு பொரிஞ்சோன்னா கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பூண்டு போடுவோம். நறுக்கி வச்சிருக்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க வெள்ளைப்பூண்டை போடுவோம். வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா வந்து கிளறி விடுவோம். இது வந்து ஹைல வைக்காதீங்க. இனி வந்து கடுகு பொரிஞ்ச உடனே ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ வந்து காயப்பொடி போடுவோம். காயப்பொடி போட்டுட்டு அதுக்கத்த வரமிளகா போட்டு நல்லா வந்து கிளறி விடுவோம். இப்போ வந்து கருகாப்பில போட்டு நல்லா பொரியட்டும். கருகாப்பில நல்லா பொரிஞ்சிருச்சுது. பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்ததை போடணும். இப்போ வந்து நம்ம வந்து நிலக்கடலையை போட்டு நல்லா ஸ்லோவாக வைக்கணும். தீயை ஸ்லோவாக வச்சு நல்லா வறுக்கணும். இது பச்சை நிலக்கடலை தான், நான் வறுக்காத நிலக்கடலையை போட்டு தான் வறுக்கிறேன். நல்லா வறுக்கணும். இதை இது நல்லா வறுபட்ட பிறகு தான் அடுத்த பொருள் போடணும். இப்போ நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சுது. இப்போ வந்து நம்ம இப்போ பொட்டுக்கடலையை போடுவோம். இதை போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விடுவோம். கிளறி விட்டு 5 நிமிஷத்துக்கு மெதுவாக இப்படி ஸ்லோவாகவே நல்லா கிளறி விடுவோம். அப்படின்னா தான் அதுவும் வறுபடும். பொட்டுக்கடலையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சுது. இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூனு சீனியை வந்து நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த சீனியை முத போடணும். அதை போட்டு நல்லா கிளறணும். அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பொரியில் உப்பு பத்தலை. உப்பு எப்பவுமே பொரி வந்து ரொம்ப உப்பு, சில பொரி உப்பு கச்சி கிடக்கும், சில பொரி வந்து உப்பு வந்து இருக்காது. அதனால என் பொரியில் அவ்வளோ உப்பு இல்லாதனால நான் உப்பு போட்டு கிளறியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து அது வந்து இதாகட்டும். எல்லா கடலை அது கூடலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ வந்து வச்சிருக்க பொரியை வந்து இப்போ இதில் தட்டணும். தட்டிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பொரியை வறுக்கணும். ஏன்னா பொரி வந்து கொஞ்சம் பதத்த மாதிரி இருக்கும். இது வந்து மொறுன்னு ஆகணும்னா நல்லா வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து நம்ம நல்லா கிளறி விட்டு ஸ்லோவிலே வச்சு நம்ம இது பண்ணணும். அப்போ வந்து நல்லா பொறு பொறுன்னு இருக்கும் பொரி. அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொரி வந்து இப்போ நல்லா வறுபட்டு இருச்சுது. இங்கே பாருங்கள் இப்படி நம்ம நச்சு பார்த்தாலே நல்லா இதாக இருக்கும். அதனால் பொரி நல்லா வறுபட்டுருச்சுது. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம எப்படின்னா 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். காற்று போகாத பாக்ஸாக இருக்கணும். நல்லா போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இதாக இருக்கும். ஆனால் குட்டீஸ்லாம் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு காலி பண்ணிடுவாங்க.
டக்குன்னு இது வந்து காலி ஆகிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது. வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். காரப்பொரி ரெடி ஆயிடுச்சுது. குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை முதல் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வித்தியாசமான ரெசிபியுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி.